குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த்து சோசியல் சயின்ஸில் நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒன்பதாவது லெசன் பார்த்துட்டு இருக்கோம் த ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் புரட்சிகளின் காலம் அப்படின்னு பற்றி பார்த்தோம் ஸோ லாஸ்ட் க்ளாஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் சரிங்களா செவன்டீன் எயிட்டி நைன் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஃப்ரெஞ்சு புரட்சி வந்துட்டு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு க்ளாரன்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தோன்னா ரெண்டு காரணங்களை பற்றி பார்த்தோம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அரசியல் காரணங்கள் பொலிட்டிக்கல் காசஸ் அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது எக்கனாமிக் காசஸ் பொருளாதார காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் இதில் அரசியல் காரணங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினாறாம் லூயி அவருக்கு முன்னாடி பதினைந்து அதுக்கப்புறம் பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வம்சாவளி அந்த டைனசிட்டி ஃபுல்லாகவே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தெய்வீக அரசுரிமை கோட்பாடு அப்படின்றதுல ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனைகளை கொண்டவங்களாக இருந்தாங்க த டிவைன் ரைட் தியரி ஆஃப் கிங்ஷிப் அப்படின்றது தெய்வீக அரசுரிமை கோட்பாடு அப்படின்ற அடிப்படையில் அரசர் தான் பார்த்தோம் அப்படின்னா கடவுளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் தான் சொல்கிறது எல்லாரும் எல்லோரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட்சி முறை பண்ணியிருந்தாங்க ரொம்ப பழமையான ஆட்சி முறையாகவே இருந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் பதினாறாம் நோய் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சரியாகவே செயல்படலை அது அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவர் வந்துட்டு தன்னுடைய நிர்வாகத்தை தன்னுடைய மனைவி மேரி அன்டாய்னட் கையில் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா போயிட்டார் ஒரு கை பாவனையாக பப்பட்ருள் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பொம்மை ஆட்சியில் இருக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பொம்மை மாதிரி அவர் இருக்க ஆரம்பித்தார் அந்த அம்மா தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மகாராணி தான் வந்துட்டு ஃபுல்லாக ரூலிங் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போச்சு அதுக்கப்புறம் எக்கனாமிக் காசஸ் அப்படின்னு பார்த்தோம் சோ இதில் பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய ட்ரெஸ்ஸரி ஃபுல்லாக காலியாகிடுச்சு அது காரணம் பார்த்தோன்னா செவன் இயர்ஸ் வார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அமெரிக்கா கூட ஏற்பட்டது இதை சரிப்படுத்துக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா டர்கட் நக்கர் கேலன் அதுக்கப்புறம் பிரைன் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய அறிவுரைகளை கொடுத்தாங்க ஆனாலும் அரசர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அறிவுரைகளை கேட்கும் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாரு ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்தோம் அப்படின்னா காரணங்கள் அப்படின்ற எக்கனாமிக்கில் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சோசியல் காசஸ் அப்படின்றதில்ல ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா இது சமுதாயத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஃப்ரான்ஸில் பார்த்தாட்னா ரொம்ப வறுமையில் வாடக்கூடிய ஒரு மக்கள் தான் பார்த்தாட்டுன்னு இருந்தாங்க இந்த பேஷன்ஸ் எல்லாமே பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு புவாரிட்டியாகவே இருந்தாங்க ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா சாப்பாட்டுக்க வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட அந்த அந்த சமயத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் என்னாச்சு அப்படின்னா இருந்தாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் சரி சாப்பாடு இல்லை ப்ரெட்டாவது சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ப்ரெட்டோட ரேட்டு கூட காஸ்ட் கூட பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க த ரைஸ் ஆஃப் தி பிரைஸ் ஆஃப் ப்ரெட் சரிங்களா அந்த ரொட்டிக்கான அந்த விலையை கூட பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அது கூட வாங்க முடியாத நிலைமையில் மக்கள் இருந்தாங்க ஸோ லேபர்ஸ் அதுக்கப்புறம் ஆர்டிசியன்ஸ் இவங்களாம் ரொம்ப என்ன பண்ணாங்கன்னா ஒர்ஸ்ட்டு அஃபெக்ட் ஆனாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இதனால் இதனால் பார்த்தோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கே வந்துட்டு ரொம்ப பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தள்ளப்படுறாங்க ஸோ ப்ரொஃபஷனலாகவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பக்கர்ஸ் அப்படின்றவங்க உருவாக ஆரம்பித்தாங்க சரிங்களா தொழில் ரீதியான பிச்சைக்காரர்களாகவே மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாற ஆரம்பித்தாங்க இதுக்கு ஒரு சென்சஸ் கூட சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழில் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பேர் பார்த்தோம் அப்படின்னா லெவன் லேக்ஸ் ஆஃப் பக்கர்ஸ் இன் ஃப்ரான்ஸ் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழில் பதினோரு லட்சம் பிச்சைக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருந்திருக்காங்க இருக்கிறதுலேயே பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருந்திருக்காங்க பதினோரு லட்சம் மக்கள் பிச்சைக்காரர்களாகவே வாழ்வாதாரத்துக்காகவே மாறியிருக்காங்க அப்படின்னு ஒரு சென்சஸில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு என்னென்னா சமயத்தில் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா வெறும் சாப்பாட்டுக்காக மட்டுமே தே நாட் ஓன்லி பெகர் ஃபார் அ ஃபுட் ஆல்சோ ஹங்கரி ஃபார் லேண்ட் சரிங்களா இவங்களுக்கு வந்து உணவுக்காக மட்டும் இவங்க வந்து இந்த மாதிரி பிச்சைக்காரர்களாக இல்லை நிலத்துக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப வறுமையில் வாடக்கூடிய ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டிருக்காங்க சரிங்களா ஆனால் இதே சமயத்தில் பார்த்தோன்னா நோபல்ஸ் அண்ட் கிளர்ஜி இந்த பிரபுக்களும் கிளர்ஜி மத குருமாரர்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ஜாய்டு மெனி ப்ரிவிலேஜஸ் நிறைய சலுகைகளை அனுபவிச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா டேக்ஸும் பேமெண்ட் பண்ணாமல் ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க இதில் கிளர்ஜிஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மத குருமாரர்கள் இந்த மத குருமாரர்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் தான் இருக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் தான் மதகுருமார்கள் இருக்காங்க ஆனால் இவங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பிரிமினன்ட் பொசிஷனில் இருந்துக்கிட்டு ஃப்ரான்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் தான் வந்துட்டு எல்லாருக்கும் முதன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாயை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருந்து நிறையா வரிகளையும் நிறைய பணமும் வசூல் பண்ணிகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை என்ஜாய் பண்ணிட்டு வளர்ந்துட்டுருக்காங்க ஸோ இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டித் அப்படின்ற ஒரு வகை என்ன வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வசூல் பண்ணுறாங்க இதில் பத்தில் ஒரு பங்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மக்கள் வந்துட்டு பிரபு சாரி கிளர்ஜிகளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துடணும் சரிங்களா மத குருமேலாம் கொடுத்துடணும் அதை வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலவு பண்ணிப்பாங்க அதேமாதிரி நோபிலிட்டி அப்படின்னு எடுத்துனா பிரபுக்கள் எடுத்துக்கணும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெத்லேயே இருந்திருக்காங்க சரிங்களா மதகுருமார்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் பிரபுக்கள் பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் தான் இருக்காங்க சரிங்களா இவங்க நிலத்துக்கு எல்லாமே சொந்தக்காரர்களாக இருந்திருக்காங்க சரிங்களா நிலத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஷன்ஸ் அதாவது விவசாயிகளிட்ட பிரித்து கொடுத்துட்டு அதில் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலத்துக்கான அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வசூல் பண்ணுவாங்க அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய வாழ்வாதாரத்தை இவங்க வந்துட்டு பார்த்துருந்துருக்காங்க இருந்திருக்காங்க நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க சரிங்களா இந்த பிரபுக்கள் பார்த்தோம் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக பிரபுக்களை அதாவது ட்ரெடிஷனல் ஹெரிடேட்டரியா நோபில்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோபல்ஸ் என்ன சொல்லுவாங்க நோபல்ஸ் ஆஃப் தி ஸ்வாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வாழ் இந்திய பிரபுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பரம்பரை பரம்பரை அவருடைய தாத்தா அவருடைய தாத்தா அவருடைய தாத்தா அவருடைய தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருப்பாங்க அதனால் இவங்கள நிலப்பிரபுக்கள் நோபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இவங்களை வால பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வேட்டையாடக்கூடிய ஒரு உரிமையும் பார்த்தோம் அப்படின்னா மன்னர் கொடுத்துருந்தாரு சரிங்களா தே வேர் என்ஜாய்டு ஹண்டிங் ரைட்ஸ் ஸோ வேட்டையாடக்கூடிய உரிமையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வால பிரபுக்களுக்கு கொடுத்துருந்தாங்க சரி அதுக்கப்புறம் புதுசாக நிலங்களை வாங்கி அதுக்கு உரிமை கொண்டாடின அந்த பிரபுக்கள் நியூ லார்ட்ஸ் சரிங்களா நியூ நோபிலிட்டிஸ் ஸோ இவங்களும் இருக்காங்க இந்த நியூ நோபிலிட்டிஸை பார்த்தோம் அப்படின்னா த நோபல்ஸ் ஆஃப் தி ரோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இவங்களை வந்துட்டு அங்கி பிரபுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு குரூப்பும் பார்த்தோம் அப்படின்னா அப்போ கிரியேட் ஆச்சு புதுசாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் க்ரியேட் ஆச்சு அண்ட் அதுக்கப்புறம் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய இவங்களாம் பார்த்தா அப்படின்னா பூர்ஷ் வாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இவங்க பெரும்பாலும் பார்த்தோன்னா கேபிட்டலிஸ்ட்டாக இருந்தாங்க கேபிட்டலிஸ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்துட்டு பூர்ஷ் வாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இப்படி சமுதாயத்தில் பார்த்தோன்னா பிரபுக்கள் கூட மூன்று வகை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கேற்ற மாதிரி பிரிஞ்சுருக்காங்க சரிங்களா ஸோ ஒருத்தர் பார்த்தோன்னா வாழந்தி பிரபுக்கள் பரம்பரை பரம்பர இருக்கக்கூடிய புதுசாக வந்த பிரபுக்கள் பார்த்தோம் அப்படின்னா அங்கி பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தேர்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் கேபிட்டலிஸ்ட் அதாவது முதலாளித்துவங்களில் முதலாளித்துவமாக இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புருஷ் வாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்படி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பல்வேறு விதமான இடங்கள்ல இருந்தாலும் பல்வேறு விதமான சலுகைகளை அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சாதாரண மக்களும் விவசாயிகளும் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா தள்ளப்பட்டாங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க நிறையா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மன்னருக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி என்ன பண்ணோம் அப்படின்னா நிறையா வந்துட்டு வரியை வந்து கட்ட வேண்டியதாக இருந்துச்சு அதில் ஒரு சில வரிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெய்லே அப்படின்ற ஒரு லேண்ட் டேக்ஸ் கட்டணும் கபல்ல அப்படின்ற சால்ட் டாக்ஸ் சரிங்களா டைலே டெய்லே அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நிலத்துக்கானதே சரிங்களா நிலத்துக்கான வரி அதுக்கப்புறம் கபல்ல அப்படின்றது உப்பு சால்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கார்வி அப்படின்ற ஃப்ரீ லேபர் அதாவது வேலை செய்யணும் ஆனால் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீ லேபர் அப்படின்னு சொல்லி பேர் ஸோ அந்த மாதிரியான ஒரு வகையான வேலைகளையும் கூட இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும் ஸோ ஃப்ரீ லேபர் சர்வீஸும் இவங்க பண்ணணும் ஸோ இதில் பார்த்தனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனாக பப்ளிக் ரோட்ஸு அதுக்கப்புறம் நீர்நிலைகள் குளம் குட்டை ஆறுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக என்ன பண்ணுங்கன்னா இவங்களை பயன்படுத்திக்கோங்க ஸோ இவங்க வேலை செய்யணும் ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க சேலரி கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுருந்துருக்குறாங்க ஸோ இதுவும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துருக்கணும் ஸோ இந்த மாதிரியான தான் என்னாச்சு அப்படின்னா இந்த பிரபுக்கள் மதகுருமர்கள் மட்டும் ஜாலியாக இருக்காங்க என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க ஆனால் நாம் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவங்களுடைய சுமைகளையும் சேர்த்து நாம் சுமக்க வேண்டியதாக இருக்குது பாடி சொல்லி என்ன பண்ணாங்கன்னா மக்கள் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பித்தாங்க அதே சமயத்தில் நிறையா பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேலைகள் கிடையாது அந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா ஒழுங்காக அவங்களால ஹார்வஸ்டிங் பண்ண முடியல அதாவது பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் வந்துட்டு ஒழுங்காக இல்லை ஸோ அறுவடை சரியாக நடக்கலை அதனால நிறையா பட்டினி இழப்புகள் ஏற்பட்டுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா சமுதாயத்தில் எக்கச்சக்கமாக நடந்துச்சு ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அரசர்கிட்ட போய்ட்டு முறையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே ரெடி ஆகுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் இருந்துச்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி மக்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு குழம்பைய நிலையிலையும் அதே சமயத்தில் அரசாங்கத்தின் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெறுப்புலையும் இருக்காங்க எப்படியாவது இதை நாம் சரி பண்ணணும் நாம் மட்டுமே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அவங்கெல்லாம் ஜாலியாகவே இருக்காங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க லேக்ஸூல் லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க அப்படின்றது இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவே இருந்துச்சு சரிங்களா ஸோ இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் அண்ட்ல நிறைய பிலாசபர்ஸ் தத்துவ ஞானிகள் பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்களாம் நிறைய புத்தகங்கள் எழுதுனாங்க ஸோ அந்த புத்தகங்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எழுதுனாங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா ஒரு சில புத்தகங்கள் மட்டும் ரொம்ப அண்டர்லைன் பண்ணி காட்டுற மாதிரி என்னென்னா ஐடென்டிஃபை மாதிரி என்னாச்சு அப்படின்னா இருந்துச்சு அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய சில கருத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு புதிய உத்வேகத்தை வந்துட்டு என்னாச்சுன்னா கிரியேட் பண்ணுச்சு ஸோ அதை மக்கள் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா புரட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸோ மக்களுக்கு நிறைய நியூ ஐடியல்ஸ் புதிய சிந்தனைகளையும் அதே சமயத்தில் பார்த்தோன்னா பகுத்தறிவையும் வழங்கின ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபிலாசபர்ஸை சொல்லலாம் ஸோ இந்த ஃபிலாசபர்ஸ் யார் என்னென்ன புத்தகங்கள் எழுதுனாங்க மக்கள் மத்தியில் என்னமான மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க் யூ